بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வினதும் அல்லாஹுடைய தூதரினதும் அனுமதி இல்லாமல் நுழைவிக்கப்பட்ட மார்க்கமல்லாத காரியங்களை மார்க்கம் என்ற பெயரில் செய்யப்படுகின்ற எல்லா காரியங்களும் நூதன அனுஷ்டாண்டங்கள் பிதுஅத்துக்கள் என்றும் பிதுஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்துக்கே இட்டு செல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஞாபகப்படுத்தியதை நானும் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நாம் உலகத்தில் வாழும் பொழுது எந்த முறையில் வாழ வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ ஏவியிருக்கிறார்களோ அந்த முறையில் நம் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. அதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. இன்றைய ஹுதுபாவிலே மனிதனும் மன்னரையும் என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே இறைவன் ஹக்கு சுபஹானஹு தஆலா எந்த ஒரு மனிதருக்கும் நிரந்தரமான ஒரு வாழ்வை வைத்ததில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது நபியை விழித்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒமா ஜஅல்னா லிபஷரிம் மின் கப்லிகல் குல்த், நபியே உமக்கு முன்னால் வாழ்ந்த யாருக்கும் நிரந்தரமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாங்கள் விதித்ததில்லை என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எனவே நானும் நீங்களும் சாதாரணமாக ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம்தான், இந்த உலகத்திலே பிறப்பு ஒன்று ஒன்றிருந்தால், இந்த உலகத்திலே யாராவது ஒரு உயிரினம் பிறந்து விட்டால் அவருக்கு ஒரு இறுதி நாள் இறப்பு என்று இந்த உலகத்திலே ஒரு நியதி இருக்கிறது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக கூறுகிறது. அந்த மரணமான சந்தர்ப்பம், ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய மரண வாய் அல்லது சக்கராத்துடைய நிலை என்பதை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் மிகவும் கோரமான ஒரு கஷ்டமான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்ற விடயங்களிலே மிக முக்கியமாக எச்சரிக்கை செய்த ஒரு விடயம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு மின் திக்ரி ஹாதிமில் லஸாத், உலகத்திலே இன்பங்களை
ஆசைகளை சுகண்டிகளை அழித்து ஒழிக்கக்கூடிய மரணத்தை பற்றி அதிகமாக நினைத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொன்னார்கள். குர்ஆனிலே மரணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், உலகத்திலே பிறந்த எந்தொரு ஆத்மாவும் உலகத்திலே பிறந்த எந்தொரு உயிரினமும் மௌத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். வஇதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தஅஹிரூன ஸாஅதன் வலா யஸ்தக்திமூன். ஒரு உயிரினத்துக்கு, ஒரு மனிதனுக்கு இன்ன நேரத்தில் மரணிப்பார் என்று அல்லாஹு தஆலா அஜலை விதித்திருந்தால் அது ஒரு வினாடி பிந்தவ முடியாது, ஒரு வினாடி முந்தவ முடியாது என்று குர்ஆன் எங்களுக்கு தெத்தெளிவாக சொல்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் மரண தருவாயிலே இருக்கின்ற பொழுது அவனுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்துடைய வாழ்க்கை நிறைவு பெற்றுவிட்டது, அவன் இந்த உலகத்தை விட்டு போக போகிறான், அவன் சக்கராத்துடைய நிலையை அடைகின்ற பொழுது ஒரு மனிதன் எந்த நிலையை அடைவான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக இந்த சமூகத்திலே சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், இன்னஹதக்கும் இதா மாத உரிதா அலைஹி மக்அதுஹு பில் கதாதி வல் அஷி. ஒரு மனிதனுக்கு மரண நேரம் வருகின்ற பொழுது, அவன் இந்த உலகத்தை பிரிகின்ற சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது, உரிதாலைஹி மக்அதுஹு பில் கதாதி வல் அஷி, அவனுக்கு காலையிலும் மாலையிலும் அவன் எங்கே போய் சேரப்போகிறான், அவனுடைய இறுதி இடம் எங்கே போய் முடியப் போகிறது என்பதை பற்றி அல்லாஹ் அவனுக்கு காலையிலும் மாலையிலும் எடுத்து காட்டுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவன் ஒரு நரகவாதி என்று அல்லாஹ்விடத்திலே தீர்மானம் செய்யப்பட்டிருந்தால் அவனுக்கு அல்லாஹு தஆலா நரகத்துடைய காட்சிகளை எடுத்து காட்டுவான். அவன் சுவர்க்கவாதி என்று அல்லாஹ்விடத்திலே தீர்மானம் செய்யப்பட்டிருந்தால் அல்லாஹ் அவனுக்கு சுவர்க்கத்துடைய காட்சிகளை காலையிலும் மாலையிலும் எடுத்து காட்டுவான். அவனுக்கு அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சொல்லப்படுமாம், நீ மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ் உன்னை கபரிலிருந்து எழுப்பாட்டும் வரைக்கும் இந்த இடத்தில் தான் இருக்க போகிறாய் என்பதை அந்த மரண தருவாயிலே இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பயங்கரமான செய்தி என்ன தெரியுமா? ஒரு மனிதன் அவனுக்கு மரண நேரம் நெருங்குகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த காட்சிகளை அவன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவன் ஒரு மரண தருவாயிலே இருக்கின்ற பொழுது தான் கடந்த காலங்களிலே என்ன காரியங்களை எந்த முறையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்தான் என்பதை அவன் கடைசி நிமிடங்களிலே அவனே அவனுடைய வாழ்க்கையை மீட்டி பார்த்துக் கொள்வானாம். அந்த நேரத்திலே அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்போம், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு மீண்டு விடுவோம் என்று ஒரு பாவி எண்ணுகின்ற நேரத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின். யார் அறியாமல் தெரியாமல் தவறுதலாக அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களிலே ஈடுபட்டதன் பின்னால் அதை தெரிந்த உடனே அல்லாஹ்விடத்திலே மீள்வானோ, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பானோ, அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தவறை சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பானோ, அவனுக்கு அல்லாஹு தஆலா பாவத்தை மன்னிக்கிறான். வலைசத்தி தௌபா லில்லதீன யஅமலூன பிஜஹால். யாருக்கு அல்லாஹு தஆலா பாவத்தை மன்னிக்க மாட்டான் தெரியுமா? அவன் பாவத்தை எப்பொழுது உணர்கிறான்? மரணத்தருவாயிலே உணர்கிறான். மரணத்தை கண்டவுடன் நான் பாவம் செய்து விட்டேன், நான் குற்றம் செய்து விட்டேன், நான் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இந்த உலகத்திலே நடந்து விட்டேன் என்பதை அவன் மரணத்தருவாயில் உணர்கின்ற பொழுது லைசத்தி தௌபா, அவனுக்கு பாவ மன்னிப்பு அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என்பதை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரெண்டு சந்தர்ப்பங்களிலே தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் அடைத்து விடுவான். பொதுவாக சொன்னார்கள், ஒரே ஒரு சந்தர்ப்பம் உலகத்திலே பொதுவான ஒரு நேரம், மறுமை நாளுக்குரிய பெரிய அடையாளங்களில் ஒன்றான கிழக்கிலே உதிக்கக்கூடிய சூரியன் எப்பொழுது மேற்கிலே உதிக்க ஆரம்பிக்குமோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இந்த உலகத்திலே தௌபாவுடைய வாசலை அல்லாஹு தஆலா முடிவிடுவான். அடுத்தது, ஒரு மனிதன் மரண தருவாயிலே தன்னுடைய உயிர் தொண்டை குழியை அடைந்த பொழுது அவன் தன்னுடைய வாழ்நாளிலே அவன் செய்த காரியங்களை
தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துகின்ற பொழுது இப்பொழுது அவன் உணர்வான், நான் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது தொண்டை குழியை அவனுடைய உயிர் அடைகின்ற பொழுது அவனாகவே நினைத்து கால ரப்பி ரிஜுன், இறைவா எனக்கு கொஞ்சம் அவகாசம் தா, லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா, நான் இதற்கு முன்னால் வாழ்ந்த வாழ்க்கையையும் விட அழகான ஒரு வாழ்க்கையை, தர்மம் செய்த வாழ்க்கையை, உனக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு வருகிறேன், எனக்கு அவகாசம் தா என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே கல்லா, அதற்கு சந்தர்ப்பம் இல்லை, அந்த தௌபாவுக்கு சந்தர்ப்பம் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதனுக்கு அவனுடைய கடைசி நேரம், அவன் மரணிக்க போகின்ற நேரத்தை அடைகின்ற பொழுது அல்லாஹ் அவனுக்கு விதிக்கின்ற ஒரு விதி தௌபா அந்த சந்தர்ப்பத்திலே கேட்க முடியாது. தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். அவன் வாழ்கின்ற காலகட்டத்திலே அவன் தன்னுடைய பாவத்தை நினைத்து தௌபா செய்தாலே தவிர மரண தருவாயில் இருக்கும் பொழுது தௌபாவுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை என்பதை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஒரு சிலருடைய உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது எவ்வாறு அவர்களுடைய உயிரை மலக்குமார்கள் கைப்பற்றுகின்றார்கள் என்பதை குர்ஆனிலே சில வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லதீன தத்வஃபாஹுமுல் மலாயிகது லாலிமி அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதர்களை அல்லாஹுடைய தூதர்களாகிய மலக்குமார்கள் அவர்களுடைய உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது ஃபால்கவுஸ் ஸலம, அந்த மரண தருவாயிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்திருக்கக்கூடிய மலக்குமார்களோடு சமரசம் பேசுவார்கள், சமாதானம் பேசுவார்கள், எனக்காக விட்டுத்தாருங்கள் என்று பேசுவார்கள். இதெல்லாம் அந்த சந்தர்ப்பத்திலே நடக்கும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இன்னொரு வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது வலவு தரா இது யதவஃபல்லதீன கஃபரு அல் மலாயிகது யத்ரிபூன வுஜூஹஹும் வஅத்பாரஹும் ஃபதுக்கு அதாபல் ஹரீக், சில மனிதர்களுடைய உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், சில மலக்குமார்கள் அவர்களுடைய முன்புறத்திலும் பின்புறத்திலும் பலமான அடியாக அடித்து அவர்களுடைய உயிரை கைப்பற்றப்படும் என்று குர்ஆனிலே ஒரு சிலரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் ஒரு சாராரை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தியை பாருங்கள், ஹத்தா இதா ஜாஅத்ஹும் ருசுலுனா, எங்களுடைய தூதர்கள் மலக்குமார்கள் ஒரு சிலருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வருகின்ற சந்தர்ப்பத்திலே யதவஃபாஹும் காலு ஐனமா குந்தும் தத்ஊன மின் தூனில்லா, அந்த மலக்குமார்கள் அந்த மனிதர்களை பார்த்து கேட்பார்களாம், உலகத்திலே நீங்கள் வாழ்கின்ற பொழுது நீங்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால், உங்களுக்கு ஒரு துன்பம் வந்தால், உங்களுக்கு ஒரு நிர்க்கதியான நிலை வந்தால், அல்லாஹ்வை அழைக்காமல் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யாமல் அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் அழைத்தீர்களே, உங்களை இந்த இடத்திலே காப்பாற்ற முடியுமா, அவர்களை அழைத்து பாருங்கள் என்று அந்த சந்தர்ப்பத்திலே மலக்குமார்கள் அவர்களை பார்த்து கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் சொல்வார்களாம், காலு லல்லு அண்ணா வஷஹிது அலா அம்ஃபுசிஹிம் அன்னஹும் கானு காஃபிரீன், இது போன்ற ஒரு மரணம் எனக்கோ உங்களுக்கோ யாரும் வரக்கூடாது. அவர்கள் சொல்லுவார்களாம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நாங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்தோம், இந்த சந்தர்ப்பத்திலே எங்களை விட்டு அவர்கள் ஒதுங்கி விட்டார்கள், எங்களை விட்டு அவர்கள் மறைந்து விட்டார்கள், ஷஹீது அலா அம்ஃபுசிஹிம் அன்னஹும் கானு காஃபிரீன், அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் தங்களுக்கு எதிராக சாட்சி சொல்வார்களாம், உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கு இறை நிராகரிப்பாளர்களாக குஃபுரிலே வாழ்ந்தோம் என்று மரண தருவாயிலே அவர்களுக்கு எதிராக அவர்கள் சாட்சி செய்து கொண்டு அவர்களுடைய உயிர் கைப்பற்றப்படும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் என்றால், நான் அல்லாஹ் அல்லாதவர்களை பிரார்த்திக்கின்ற பொழுது, எங்களுடைய தேவைகளின் பொழுது, சிறுக்கான காரியங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது, அந்த மனிதர்கள் மரணிக்கின்ற நிலையை குர்ஆன் சொல்லுகிறது எப்படி, மரண தருவாயிலே அவர்களை அல்லாஹ் உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக குஃபுரான காரியங்களிலே ஈடுபட்டோம் என்பதை ஏற்றுக்கொள்ள வைத்ததன் பின்னால் தான் அவர்களுடைய உயிரை கைப்பற்றுகிறான் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு நாள் ஒரு ஜனாதாவுக்காக, ஒரு ஜனாதாவை அடக்கம் செய்வதற்காக மையவாடிக்கு வந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையிலே ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு நிலத்திலே கிண்டிக் கொண்டிருந்தார்.
நாங்கள் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷூல உட்கார்ந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே எப்படி அமைதி இருந்தது தெரியுமா? எங்கள் எல்லோருடைய தலையிலும் பறவை உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை போன்ற ஒரு அமைதி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென்று தலையை தூக்கினார், தூக்கி சொன்னார், தஅவ்வது மின் அதாபில் கபர், தோழர்களே கபருடைய வேதனையை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்றார். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடினோம். இரண்டாவது தடவையாக தஅவ்வது மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று கேட்டார். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கபர் வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடினோம். மூன்று தடவை அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வாறு சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கபருடைய வேதனையை பற்றி எங்களுக்கு விலாவாரியாக சொன்னார்கள். என்ன சொன்னார்? இதா கானல் அபது பின் கிதா இம்மின துன்யா வைகபாலின் இலல் ஆகரா, ஒரு அடியான் இந்த உலகத்திலே, இந்த உலகத்தை விட்டு பிரியாவிடை, இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த அடியான் எவ்வாறு இருக்குவா இருப்பான் தெரியுமா? ஒரு அடியானுடைய உயிரை அல்லாஹு தஆலா கைப்பற்றுகின்ற பொழுது கடைசி நேரத்திலே அந்த அடியான் ஒரு கெட்ட அடியானாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு கெட்ட அடியானாக, ஒரு பாவியாக இருந்தால் அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது அவனுடைய கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் அல்லாஹு தஆலா கருப்பு நிறமான மலக்குமார்களை கொண்டு வந்து நிறுத்துவான். அந்த நேரத்திலே வரிசையாக கருப்பு நிற தோற்றத்திலே மலக்குமார்கள் அவனை சூழ உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் அவருடைய உயிரை கைப்பற்றுவார்கள். கைப்பற்றுகின்ற நிலையிலே அந்த மனிதனுக்கு, அந்த மனிதனை சபித்தவனாக, சபித்தவராக அந்த மலக்குல் மௌத் அவருடைய உயிரை கைப்பற்றுவார். கைப்பற்றிய உடனே அந்த மலக்குமார்கள் அந்த உயிரை ஒரு துணியிலே, துர்நாற்றம் அடிக்கின்ற ஒரு துணியிலே வைத்துக்கொண்டு வானலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போவார்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த உயிர் ஏழு வானங்களையும் தாண்டி கொண்டு போகின்ற பொழுது அந்த துர்நாற்றத்தின் காரணமாக மலக்குமார்கள், வானத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் கேட்பார்களாம், இவ்வளவு துர்நாற்றம் அடிக்கக்கூடிய, இவ்வளவு அசிங்கமான நாற்றம் அடிக்கக்கூடிய இந்த உயிர் யாருடைய உயிர் என்று கேட்கப்படுமாம். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலகத்திலே அந்த மனிதனுக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன கெட்ட பட்டங்களை, கெட்ட வார்த்தைகளின் மூலம் அவனுக்கு பேர் சூட்டினார்களோ அந்த வார்த்தைகளின் மூலம் அவனுக்கு அங்கே பேர் சொல்லப்படும். இந்த அடியானா, இவன்தான் பொய்யன், இவன்தான் வட்டி எடுத்தவன், இவன்தான் தொழுகையை விட்டவன். இப்படி அவனுக்கு உலகத்திலே உள்ள கெட்ட பண்புகளை வைத்து அவனுடைய பேர் வானலோகத்திலே சொல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவனுக்கு வானத்தின் சில கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. அல்லாஹு தஆலா இந்த உயிரை நரகவாசிகள் வைக்கப்படுகின்ற சிஜ்ஜீல் என்ற இடத்திலே இவனுடைய உயிரை வையுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டு அல்லாஹ் சொல்லுவானாம், அவனுடைய உயிரை கபருக்கு மீண்டும் அவனை திருப்பி அனுப்புங்கள் என்று கபருக்கு திருப்பி அந்த உயிர் அனுப்பப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கபருக்கு அனுப்பப்பட்டதன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அதாஹு மலக்கானி அஸ்வதானி, கருப்பு நிறமான தோற்றம் கொண்ட இரண்டு கடுமையான ரெண்டு மலக்குமார்கள் அவனை விசாரிக்க வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதே நேரத்திலே ஒரு நல்லடியானாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், ஒரு நல்லடியானை அல்லாஹு தஆலா உயிர் கைப்பற்றுகின்ற பொழுது வெள்ளை நிற தோற்றத்திலே அழகான மலக்குமார்களை அவனை சூழ வைத்துக் கொண்டு ஒரு தண்ணீர் பையிலே இருந்து ஒரு தண்ணீர் சொட்டு எப்படி மெதுவாக விழுமோ அது போன்று அவனுடைய உடம்பிலே இருந்து ஒரு மூமினுடைய உயிர் கைப்பற்றப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். ஒரு மூமினுடைய உயிரை கைப்பற்றிய வானவர்கள் ஹனூத் என்கின்ற ஒரு வாசனை திரவியம் நிறைந்த ஒரு புடவையிலே அந்த உயிரை வைத்து அந்த வானவர்கள் வானத்துக்கு எடுத்துக்கொண்டு போவார்கள். போகின்ற சந்தர்ப்பத்திலே இவ்வளவு மணக்கக்கூடிய இந்த உயிர் யாருடைய உயிர் என்று வானவர்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலகத்திலே அவனை பார்த்து மனிதர்கள் என்னென்ன நல்ல பட்டங்கள் சொன்னார்களோ அந்த பட்டங்களை சொல்லி இவர் இன்னாருடைய மகன், இன்னார் இவர் உலகத்திலே இப்படித்தான் வாழ்ந்தார், இவர் இன்ன நல்ல பேருடன் இருந்தார் என்று மலக்குமார்களுடைய துவா அந்த உயிருக்கு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் கட்டளையிடுவானாம், இந்த உயிரை சுவர்க்கவாசிகளுடைய
உயிரை வைக்கக்கூடிய இல்லீன் என்ற சுவர்க்கத்திலே வைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொடர்ந்தும் சொல்லுகிறார், இந்த ஹதீஸிலே தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது, வானலோகத்துக்கு கொண்டு போன உயிர்கள் எல்லாம் திருப்பி அவன் அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது திருப்பி அவனுடைய கபருக்கு மீட்டி எடுக்கப்படும். மீட்டி எடுக்கப்பட்டதன் பின்னால் அந்த உயிரை அல்லாஹு தாலா கெட்டடியானுடைய உயிரை விசாரிக்கின்ற முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது, இரண்டு கருப்பு நிறமான மலக்குமார்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்து காட்டி இந்த மனிதரை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்பாராம். அந்த மனிதன் சொல்வான், ஹாஹா லா அத்ரி, இந்த மனிதனை பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்வான். அல்லாஹ்வை பற்றி கேட்கப்படுமாம், அல்லாஹ்வை பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்வான். இஸ்லாத்தை பற்றி கேட்கப்படுமாம், இஸ்லாத்தை பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்லப்படுமாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மலக்குமார்கள் இவனுக்கு ஒரு சுத்தியலால் தன்னுடைய தலைக்கு அடிப்பார்கள். ஒரு சுத்தியலை மலக்குமார்கள் கையிலே வைத்து கொண்டு இந்த விசாரணைக்கு எனக்கு தெரியாது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதனுக்கு அந்த மலக்குமார்கள் அடிக்கின்ற அடியின் சப்தத்திலே இந்த அதாவது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜின் மனித ஜின் இனத்தை தவிர மற்ற எல்லா படைப்புகளும் மற்ற எல்லா விலங்குகளும் அவனுடைய அலறல் சத்தத்தை கேட்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அவனுக்கு விசாரணை முடிந்ததன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவனுக்கு நரகத்துடைய காட்சிகள் எல்லாம் எடுத்து காட்டப்பட்டு அல்லாஹ் ஒரு அடியானிடம் ஒரு மலக்கிடம் அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான், இந்த அடியான் இந்த மனிதன் என்னை பொய்ப்பித்து விட்டான், இவனுக்கு நரகத்துடைய வாயில்களை திறந்து விடுங்கள், நரகத்தின் தீச்சுவாலைகளை இவனுக்கு திறந்து விடுங்கள், நரகத்தின் கம்பளங்களை இவனுக்கு வீச வையுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். அந்த நேரத்திலே அவனுக்கு கபருடைய வேதனை ஆரம்பிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், அவன் கபராளியாக கபருடைய வேதனையை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு கருநிறமான தோற்றத்திலே அசிங்கமான ஒரு தோற்றத்திலே துருநாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவனை நோக்கி மெல்ல மெல்ல நடந்து வருவான். அந்த மனிதன் அந்த மனிதனுடைய தோற்றத்தை பார்த்து அந்த கபுராளி அந்த மனிதனுடைய அந்த அசிங்கமான நாற்றத்தை பார்த்து அந்த மனிதனை பார்த்து அந்த மனிதன் அந்த 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 கபுராளி கேட்பானாம், இவ்வளவு கோரமான தோற்றமுடைய இவ்வளவு அசிங்கமான நாற்றமுடைய நீ யார் என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த மனிதன் அந்த கபுராளியை பார்த்து சொல்லுவானாம், நான் தான் நீ விட்ட தொழுகை, நான் தான் நீ பதுக்கி வைத்த ஜக்காத்துகள், நீ பேசிய பொய், நீ எடுத்த வட்டி, நீ செய்த அநியாயம், நீ அல்லாஹ்வுக்கு மாற்றமாக செய்த எல்லா காரியங்களையும் அல்லாஹ் மனித வடிவத்திலே உருவாக்கி மறுமை நாள் வரைக்கும் உன்னோடு இருக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்று அந்த மனிதன் சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவனுடைய கோரம் தாங்க முடியாமல் அந்த மனிதன் என்ன சொல்வான் தெரியுமா, யா அல்லாஹ் வேதனை போதும், கபருடைய வேதனை போதும், எனக்கு மறுமை நாளை உருவாக்கி என் பாவத்துக்கு விசாரணை செய்து எனக்கு நரகத்தை தீர்ப்புத்தா என்று அந்த மனிதனுடைய கோரம் தாங்க முடியாமல் அந்த கபுராளி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதே நேரத்திலே ஒரு நல்லடியானாக இருந்தால் அல்லாஹு தஆலா அந்த மலக்குமார்கள் விசாரிக்கின்ற பொழுது அந்த மனிதன் அந்த மலக்குமாருடைய கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வை பற்றி கேட்டால் இது என்னுடைய இறைவன் என்று சொல்லுகின்ற பொழுது, மார்க்கத்தை பற்றி கேட்டால் மார்க்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டால் இது என்னுடைய தூதர் எனக்கு மார்க்கம் சொல்லித்தந்த வந்த அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அந்த அடியானுக்கு சுவர்க்கத்துடைய வெகுமதிகளை திறந்து கொடுக்குகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்ற செய்தி, அவர்கள் ஒரு கபருக்கு அருகாமையால் நடந்தால் தன்னுடைய தாடி நனைகின்ற அளவுக்கு தேம்பி தேம்பி அழுவார்களாம். ஏன், அவர்கள் சொல்லுவார்களாம், ஒரு மனிதன் மரணத்துக்கு பின்னால் சந்திக்கின்ற மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நிலை கபருடைய வேதனை, ஃபைன் நஜாமின்ஹா நஜாமின் குல்லிஷை, இந்த கபருடைய வேதனையை விட்டு ஒரு மனிதன் தப்பிவிட்டால் எல்லா காரியங்களிலும் அவன் தப்பிவிடுவான் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சொற்பமான அளவு கூட
கபரு அவரை நெருக்க ஆரம்பிக்கும் என்று சொன்னார்கள். ஒரு அளவு கூட, அதாவது கொஞ்சம் அளவு கூட ஒரு மனிதன் கபருலே ஒரு சில ஒரு நெருக்கம் அந்த கபரிலே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு பயங்கரமான ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணித்த பொழுது அவருடைய ஜனாதாவை தூக்கி கொண்டு அடக்கம் செய்வதற்காக வருகிறார். யார் ஸஅத் இப்னு முஆத்? நபித்தோழர்களிலே சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் செய்யப்பட்ட ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதரின் வாயால் மெச்சி பேசப்பட்ட ஒரு நபித்தோழர். பத்ர் யுத்தத்தின் போது அல்லாஹ்வுடைய தூதர் காபிர்களோடு யுத்தம் செய்வதா அல்லது பின்வாங்கி போவதா என்று கேட்ட சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை உற்சாகமூட்டி வீர வசனம் பேசிய ஒரு நபித்தோழர். ஹிஜ்ரி 4 ஹந்தக் என்ற ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தம் நடைபெற்ற யுத்தத்திலே சிறை கைதியாக பிடிக்கப்பட்டவர்களுக்கு தீர்ப்பு சொல்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபித்தோழரை தான் நீதிபதியாக நியமித்தார்கள். ஸஅத் இப்னு முஆத் சுவர்க்கத்தின் மூலம் நன்மாராயம் செய்யப்பட்ட ஒரு நபித்தோழர். இவர் மரணிக்கிறார். அவர் செய்த தீர்ப்பை அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னார். அதாவது ஹந்தக் யுத்தத்திலே சிறை கைதியாக பிடிக்கப்பட்ட சிறை கைதிகளுக்கு தீர்ப்பு என்று அவர் சொன்னார். அந்த தீர்ப்பை பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார் தெரியுமா? லக்கத் ஹக்கம ஸஅத் பிஹுக்மி மன் ஃபௌக சபி 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 சமாவாத். இந்த ஸஅதுடைய தீர்ப்பு இருக்கிறது இல்லையா, இந்த தீர்ப்பு 7 வானங்களுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இந்த தீர்ப்பு என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு ஒப்பிட்டு பேசிய ஒரு நபித்தோழர் அந்த நபித்தோழர். இவர் மரணித்தார். இவருடைய ஜனாதாவை தூக்கி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் மையவாடிக்கு வந்தார்கள். மையவாடிக்கு வந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அடக்கம் செய்தார். அடக்கம் செய்ததன் பின்னால் எல்லோரும் சேர்ந்து தனித்தனியாக அல்லாஹ்வுடைய தூதரின் வழக்கம் சஹாபாக்களுக்கு துவா கேட்க சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் துவா செய்வார்கள். சில ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, மரணத்தை ஒரு மையத்தை அடக்கம் செய்ததன் பின்னால் ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதை வெட்டி கொத்தி பங்கிடுகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மையவாடியிலே இருந்து கொண்டு அந்த மையத்துக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது திடீரென்று சப்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார். கொஞ்ச நேரம் கழித்து சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் என்று சொன்னார். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். திடீரென்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹு அக்பர் சொல்கிறார், திடீரென்று சுபஹான் அல்லாஹ் சொல்கிறார். ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது திடீரென்று அல்லாஹு அக்பர் சொல்கிறீர்கள், திடீரென்று சுபஹான் அல்லாஹ் சொல்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்ட சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய தோழர் சஅதை இந்த கபரிலே நாங்கள் வைத்த பொழுது இந்த சஅதை இந்த கபர் நெருக்க ஆரம்பித்தது, இந்த கபர் இந்த சஅதை நெருக்க ஆரம்பித்தது. நான் அல்லாஹ் அக்பர் சொன்னேன், அதற்கு பின்னால் அந்த சஅதை இந்த கபர் விட்டு விட்டது. அதனால் நான் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டேன். தோழர்களே அறிந்து கொள்ளுங்கள், இந்த கபரிலே என்னுடைய உம்மத்து இந்த உம்மத்துக்கு இந்த கபருலே வேதனை இருக்கிறது. தாவது மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார். ஹாதல்லதி தஹர்ரக லஹுல் அர்ஷ், இந்த சஅதுடைய மரணத்துக்காக அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் நடுங்கி இருக்கிறது. வ ஷஹீத லஹு 70 அல்ஃபம் மினல் மலாயிகா, இவருடைய மரணத்துக்காக 70,000 மலக்குமார்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வ ஃபுதிஹத் லஹு அபுவாபு ஸமா, இவருடைய மரணத்துக்காக வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் மெச்சு பேசிய ஒரு நபித்தோழருக்கு கபர் நெருங்கியதென்றால், கபர் நெருங்க ஆரம்பித்ததென்றால், நானும் நீங்களும் எம்மாத்திரம் தோழர்களே, கபருடைய வேதனை என்பது சர்வ சாதாரணமான வேதனை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி எல்லா சந்தர்ப்பங்களிலும் சஹாபாக்களுக்கு சொல்லிய விஷயங்களை நாங்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅத், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களோடு பனு நஜ்ஜார் என்ற கிளையார்களுக்கு சொந்தமான ஒரு தோட்டத்திலே பேசிக்கொண்டிருந்தார். திடீரென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஏறி இருந்த அந்த கோவேறு கழுதை
அல்லாஹ்வுடைய தூதரை கீழே போட்டுவிட்டு எகிரி ஓட ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சூழ இருந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், தோழர்களே, உங்களில் யாராவதுக்காவது இந்த இடத்திலே யாராவது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற தகவல் தெரியுமா என்று கேட்டார்கள். ஒரு நபி தோழர் சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ், இந்த இடத்திலே 5 பேர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுது அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் ஜாஹிலியா காலத்திலே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்படியா? அதுதான் அவர்கள் கபரிலே வேதனை செய்யப்படுகின்ற அந்த சப்தத்தை இந்த கழுதை உணர்ந்ததன் காரணமாகத்தான் அதை தாங்க முடியாமல் என்னை கீழே போட்டுவிட்டு எகிரி ஓடுகிறது. லௌலா அன் ததாஃபனு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லௌலா அன் ததாஃபனு, நீங்கள் உங்கள் மையத்துகளை தூக்கி கொண்டு வந்து கபரிலே அடக்க மாட்டீர்களோ என்று நான் பயப்படாவிட்டால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருப்பேன். என்ன பிரார்த்தனை? கபரிலே நடக்கக்கூடிய வேதனை என் சமூகம் கேட்கட்டும் என்று நான் பிரார்த்தனை செய்திருப்பேன். அதை கேட்டால் உங்கள் மையத்தை நீங்கள் தூக்கி கொண்டு வந்து மையவாடிகளிலே நீங்கள் அடக்கம் செய்ய மாட்டீர்கள். அதனால் அல்லாஹ்விடத்திலே நான் அப்படி பிரார்த்தனை செய்யவில்லை. தாவது மின் அதாபில் கபர், தாவது மின் அதாபில் கபர், தாவது மின் அதாபில் கபர். கபருடைய வேதனையை விட்டும் தோழர்களே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த துஆ, இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி அறிவிக்கிறார்கள் தெரியுமா? இந்த துஆவை 4 விஷயங்களிலே அத்தகையாத்திலே ஓதுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆவை கற்றுத்தந்தார். அல்லாஹு மின்னி அஊது பிக்க மின் அதாபின் நார், யா அல்லாஹ், நரக வேதனையை விட்டு பாதுகாப்பு தருவாயாக. ஒமின் ஆதாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ஒமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், உயிருள்ளவர்கள் இறந்தவர்களின் தீங்குகளை விட்டும் எனக்கு பாதுகாப்பு தருவாயாக. ஒமின் ஃபித்னத்தி மஸீஹி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டும் எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக என்ற 4 விஷயங்களை அடங்கிய துவாவை குர்ஆனிலே ஒரு சூறாவை எங்களுக்கு படித்து தருவதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துவாவை எங்களுக்கு கற்றுத்தந்தார். ஆயிஷா அம்மையார் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரை நான் கண்டேன், எந்த சந்தர்ப்பத்திலும் அதாபுல் கபர், கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுவதை மறந்ததே இல்லை என்று ஆயிஷா அம்மையார் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அழகான ஒரு துவா. அத்தகையா தோதி முடிந்ததன் பின்னால் சலாம் கொடுப்பதற்கு முன்பு அந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் ஓதி இருக்கிறார்கள். ஃபர்லான தொழுகையில் கூட, சுன்னத்தான தொழுகையில் கூட மடக்கி மடக்கி திருப்பி திருப்பி ஓத முடியுமான ஒரு துவா தான். அல்லாஹ்வுடைய தூதர் 4 விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். அதிலே முக்கியமாக கபருடைய வேதனை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போன்று ஒவ்வொருவருடைய பாவத்துக்கு ஏற்ற விதத்திலே அந்த கபுராளியோடு நடந்து கொள்ளும். சொற்பமான பாவமாக இருந்தால் அதற்கு ஏற்ற விதத்திலே கபருளே ஒரு நெருக்கம் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சக்கராத்துக்கு பின்னால் நானும் நீங்களும் சந்திக்கின்ற மிக கோரமான நரக வேதனைக்கு முன்னால், மறுமை விசாரணைக்கு முன்னால் நாங்கள் எல்லோரும் சந்திக்க போகின்ற ஒரு முக்கியமான ஆபத்தான ஒரு நிலை நாங்கள் எங்களுடைய கபருடைய நிலை. எனவே நான் அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது, ஹராமான காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமான காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கபருடைய வேதனையை நினைக்க சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், கபர்களை மையவாடிகளை போய் சந்தித்து அந்த மையவாடிகளுக்கு போய் மையவாடிகளிலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு துவா செய்யுங்கள் என்று நான் ஆரம்ப காலத்திலே மையவாடிகளை போய் சந்திப்பதை நான் தடை செய்திருந்தேன். இப்பொழுது இஸ்லாம் பிற்பட்ட காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்பொழுது நீங்கள் மையவாடிகளுக்கு போங்கள், போய் உங்களுடைய மரணித்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த இடத்தில் இருந்து கொண்டு நானும் மரணிக்க போகிறேன், நானும் இந்த இடத்துக்கு வரப்போகிறேன் என்பதை மரண சிந்தனையை நினையுங்கள். அல்லாஹு தஆலா உங்களை பாவத்தை விட்டு தூரமாக்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நரக வேதனையை விட்டும் கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தருவானாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வலிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப் வஸ்தக்ஃபிரு இன்னஹு அல்கஃபூரு ரஹீம்.